السلام على رسول الله وعلى آل حزب الله أما بعد أنبارنا إسلامية سهودر الخلاء القرآن بلقم تفسير إن رهند بخديلة القرآن كي إبدي نانغل بلقم سولنا ويندوم القرآن أي بلنغ برمبغندر ஒரு مسلم எந்த அடிப்படையில் குர்ஆனுக்குரிய விளக்கத்தை எடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் நாங்க ஒரு சில அடிப்படைகளை பார்த்தோம். முதலாவது அல் குர்ஆனுக்கு விளக்கம் சொல்கிற நேரம் அல்லாஹ் அல் குர்ஆனில் ஒரு இடத்தில் சுருக்கமாக சொன்னது ஒரு இடத்தில் பொதுவாக சொன்னது இன்னொரு இடத்தில் தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். ஒரு குர்ஆன் வசனத்துக்கு இன்னொரு குர்ஆன் வசனம் விளக்கமாக இருக்குமாக இருந்தால் நாங்கள் முதல் கட்டம் அந்த வசனத்தை கொண்டுதான் அந்த குர்ஆன் வசனத்தை விளங்க வேண்டும். இதற்கு நாங்கள் தஃப்ஸீருல் குர்ஆனி பில் குர்ஆன் குர்ஆனை கொண்டே குர்ஆனுக்கு விளக்கம் சொல்லுதல் அப்படின்னு படித்தோம். இரண்டாவது குர்ஆன்ல நாங்கள் தேடி பார்க்குறோம் குர்ஆன்ல சுருக்கமாக சொல்லப்பட்டது பொதுவாக சொல்லப்பட்டது இன்னொரு இடத்துல விரிவுபடுத்தப்பட்டிருக்குதா இன்னொரு இடத்துல குறிப்பாக சொல்லப்பட்டிருக்குதா விளக்கம் வந்திருக்குதான்னு பார்க்குறோம். குர்ஆன்ல விளக்கம் வரல. இப்போ நாங்கள் என்ன செய்வோம் ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸுகளில் தேடிப்போம் ஏதாவது இந்த வசனத்துக்கு விளக்கம் இருக்குதா தெளிவுகள் வந்திருக்குதா. ஹதீஸில் வந்திருந்தால் என்ன செய்வோம் இரண்டாவது கட்டம் அந்த ஹதீஸுகளை வைத்து குர்ஆன் வசனத்தை என்ன செய்வோம் விளங்குவோம். ஒரு வசனம் வந்திருக்குது குர்ஆன்லேயும் அதுக்கு விளக்கம் வரல ஹதீஸ்லையும் தேடி பார்க்குறோம் விளக்கம் வரல இதுக்கு விளக்கம் சஹாபாக்கள் ஏதாவது சொல்லியிருக்கிறாங்களா. மூணாவது கட்டம் சஹாபாக்களுடைய கூற்றுக்களை தேடி பார்ப்போம். ஏன் குர்ஆன் இறங்குற காலத்தில் நேரடியாக பார்த்தவங்க சஹாபாக்கள் நபிகளாருடைய மஜ்லிஸில் நேரடியாக படித்தவங்க சஹாபாக்கள். எனவே அவர்களுடைய விளக்கம் இருந்தால் எங்கட விளக்கத்தை விட என்ன செய்வோம் சஹாபாக்களுடைய விளக்கத்தை உட்படுத்தி அந்த வசனத்தை விளங்க முயற்சி செய்வோம். சஹாபாக்களுடைய விளக்கமும் கிடைக்கவில்லை என்றால் தாபியங்களுடைய விளக்கத்தை என்ன செய்வோம் நாங்கள் பார்ப்போம். ஏன் தாபியங்களுடைய விளக்கத்தை எடுக்கணும் என்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க புகழ்ந்து சொன்ன ஒரு சமூகம் யார் சிறந்த சமூகம் என்னுடைய காலத்து மக்கள் அதுக்கு அடுத்த காலத்து மக்கள் அவங்கள்ட்ட ஏமாத்து இருக்காது அவங்கள்ட்ட பொய் சாட்சியம் இருக்காதுன்னு என்ன செஞ்சாங்க ரசூலுல்லா புகழ்ந்தாங்க. அடுத்தது குர்ஆன நேரடியாக இறங்குறத பார்த்த ரசூலுல்லாட மஜ்லிஸ்ல கல்வி கற்ற அந்த சமூகத்துக்கிட்ட படித்தவங்க யாரு தாபிரீங்கள் அவங்க விளக்க சொல்லியிருக்கிறாங்களான்னு பார்த்து அதை நாங்கள் முதன்மைப்படுத்தும் எங்கட விளக்கத்தை விடவும் அதை நாங்கள் என்ன செய்வோம் முதன்மைப்படுத்தி விளங்க முயற்சி செய்வோம். தாபியங்களுடைய கூற்றுக்களும் வரலன்னு சொன்னால் என்ன செய்வோம் நாங்கள் சாதாரணமாக அரபு மொழி அர்த்தத்தை வச்சு என்ன செய்வோம் அந்த குர்ஆன் வசனத்தை விளங்குவோம். அதுதான் என்ன குர்ஆனில் நாங்கள் விளங்குகிற பகுதியில் அதிகமானதும் மொழியை வச்சு சாதாரணமாக நாங்கள் விளங்குறது தான். இதுதான் குர்ஆனுக்கு நாங்கள் விளக்கம் சொல்கிற நேரம் பேண வேண்டிய அம்சம். எங்களுக்கு ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸுகளோட நல்ல தொடர்பு இருக்குது குர்ஆனில் நல்லா நாங்கள் படிச்சிருக்கிறோம் நல்லா விளங்கியிருக்கிறோம்னு சொன்னால் எங்களுக்கு என்ன பண்ணலாம் எங்களுக்கே குர்ஆனை விளங்கி கொண்டு போகலாம். எங்களால் விளங்க முடியலை குர்ஆன் வசனத்துக்கு இன்னொரு குர்ஆன் வசனம் இருக்குதா விளக்கம் தேடி பார்க்க முடியலை ஒரு ஹதீஸை வச்சு விளங்க முடியலை சஹாபாக்கள் கூட்டி இருக்குதா இல்லையான்னு தெரியலை. இப்போ என்ன பண்ணுறது குர்ஆன் விளங்கலான்னு தூக்கி வீசிட்டு போகிறதா இல்லை என்ன பண்ணணும் ஃபஸ்அலு அஹ்லல் திக்ரி இன் குன்தும் லா தஅலமூன் உங்களுக்கு தெரியாவிட்டால்
தெரிந்த அறிஞர்கள் ஆலிம்களிடத்தில் கேளுங்கள், அறிவாளிகளிடத்தில் கேளுங்கள் என்று அல்லாஹ் அப்படி ஒரு வழி என்ன செய்யறான், காட்டித்தாரான். எனவே எங்களால சுயமாக எங்கட புத்திய வச்சு எங்கட சிந்தனையை வச்சு குர்ஆன் சுன்னா அடிப்படையில குர்ஆன விளங்க ஏலாண்டு சொன்னா என்ன பண்ணணும், நாங்க நம்பிக்கையான குர்ஆன் சுன்னாவை படிச்ச உலமாக்களை அணுகி குர்ஆன விளங்க முயற்சி செய்யணும். குர்ஆன் விளங்காத ஜாதின்னு என்ன செய்யக்கூடாது, குர்ஆனை தூக்கி வீசிட்டு போகக்கூடாது. குர்ஆன் அல்லாஹ் எப்படி வச்சிருக்கிறான், ஒவ்வொரு மனிதனும் தெளிவு பெறக்கூடிய நிலையில இஸ்லாத்தை எதிர்க்கின்ற காஃபிரு கூட புரிந்து கொள்ளக்கூடிய விதத்துல தான் என்ன செஞ்சிருக்கிறான் வச்சிருக்கிறான். அறிவு மட்டங்கள் வித்தியாசமாகும். என்னால புரிய முடிஞ்ச உண்ட உங்களால் என்ன செய்யலாம் இருக்கும், புரியலாம் இருக்கும். உங்களால புரிஞ்சு கொள்ள முடியாத உண்ட நீங்க புரிஞ்சு கொள்றோண்ட நான் சில நேரம் என்ன செய்ய மாட்டேன், புரிஞ்சு கொள்ள மாட்டேன். எனவே அறிவாளிகளை அணுகி குர்ஆனை விளங்க முயற்சி செய்ய வேண்டுமே அல்லாமல் குர்ஆன் எங்களுக்கு விளங்காதுண்டு மொத்தம் பொதுவா என்ன செய்யக்கூடாது, குர்ஆனை புறக்கணிக்க கூடாதுன்ற பாடத்தை நாங்க சுருக்கமாக படிச்சிருக்கிறோம். சரி, குர்ஆன் தஃப்ஸீருக்கு போறதுக்கு முன்னால குர்ஆனுடைய சில அடிப்படை செய்திகளை நாங்க அறிஞ்சுக்கணும். குர்ஆனை பத்தி தானே அறியணும், அப்படித்தானே நாங்க எத்தனையோ ஜொப்ப பத்தி எத்தனையோ கலைகளை பத்தி என்னென்னமோ எல்லாம் படிச்சு அறிஞ்சு வச்சிருக்கிறோம். சாதாரணமா எங்க அவங்கிட்ட போய் கணக்கை பத்தி சொல்லுங்கன்னா கணிதத்தை பத்தி சொல்றாங்க, ஆட்சை பத்தி சொல்லுங்கன்னா ஆட்சை பத்தி எல்லாம் சொல்றாங்க. குர்ஆன் இறைவேதம், எங்களை இந்த உலகத்துல நல்லவனா வாழ வச்சு சுவர்க்கம் வரைக்கும் கொண்டு போய் சேர்க்கறதுதான் இது குர்ஆன். அந்த குர்ஆனுடைய சில அடிப்படைகள் எங்களுக்கு தெரியலண்டா அந்த குர்ஆன் சொன்னாண்டு பேசுறதுல என்ன வேலை இல்லை, அர்த்தம் இல்லை. எனவே குர்ஆன் சம்பந்தப்பட்ட ஒரு சில செய்திகளை நாங்க பார்த்துட்டு நாங்க குர்ஆன் சூராக்கள் எடுத்து தஃப்ஸீர்களை படிப்போம் நாங்க. சரி, முதலாவது குர்ஆன் இறங்கிச்சு தானே, குர்ஆன் இறங்கினதுல இப்ப எங்களுக்கு தெரியும் லைலத்துல் கத்ர்ல தான் குர்ஆன் என்ன செஞ்சிச்சு இறங்கிச்சு. எனவே நாங்க இதை வந்து தஃப்ஸீர் பாடத்திலும் படிச்சோம், நாங்க எப்படி தஃப்ஸீர் பண்ணணும்ன்றத முதல் பகுதி குர்ஆனை கொண்டு விளங்குதல் என்ற பகுதியில நாங்க என்ன செஞ்சோம், அல்லாஹ் குர்ஆன்ல பொதுவா சொல்லியிருக்கிறான் ஹாமீம் வல் கிதாபில் முபீன், ஹாமீம் தெளிவான வேதத்தின் மீது சத்தியமாக இன்னா அன்சல்னாஹு ஃபீ லைலத்தில் முபாரக்கா, நாங்கள் பரக்கத்து செய்யப்பட்ட ஒரு இரவையில் குர்ஆன் என்ன செஞ்சோம் இறக்கினோம். இன்னா அன்சல்னாஹு ஃபீ லைலத்தில் கத்ர், நாங்கள் கத்ருடைய இரவையில் அல் குர்ஆனை இறக்கினோம். அப்ப பரக்கத்து செய்யப்பட்ட இரவு உண்டாயது கத்ருடைய இரவு. கத்ருடைய இரவு எங்க இருக்குது, ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன், ரமலானுடைய மாதம் இருக்கிறதே அந்த மாதத்தில் தான் குர்ஆன் இறக்கப்பட்டது. எனவே பரக்கத்து செய்யப்பட்ட இரவுண்டா கதருடைய இரவு, கதருடைய இரவு அதுலதான் குர்ஆன் இறக்கப்பட்டுச்சுன்னா அது எந்த மாசத்துல இருக்குது, குர்ஆன் ரமலானில் இறக்கப்பட்டதுன்னா ரமலான் மாசத்துல இருக்கிற கதருடைய இரவுல பரக்கத்து பொருந்திய இரவுல அதான் என்ன செஞ்சான் குர்ஆனை இறக்கி வச்சான். இது நாங்க ஏற்கனவே சுருக்கமா படிச்சோம். அந்த அடிப்படையில இப்ப எங்களுக்கு தெரிஞ்சது 23 வருஷம் குர்ஆன் இறங்கிச்சு, அப்படித்தானே. இப்ப மூசா நபிக்கெல்லாம் எப்படி கொடுத்தான் தௌராத் வேதத்தை, ஒரு ஏடாக கொடுத்தான், ஒரு ஏடா முழுக்கு இதையும் ஒரே அடிக்கு கொடுத்துட்டாங்க. ஈசா நபிக்கு ஒரு ஏடாக ஒரே அடியா கொடுத்துட்டான், ரசூலுல்லாஹ் கம்பியெல்லாம் கொடுத்தானா இல்ல, 23 வருட காலம் கட்டம் கட்டமா சந்தர்ப்பத்துக்கு சந்தர்ப்பம் தேவைக்கேற்ப இறங்கிச்சு. அப்ப நாங்க எல்லாரும் சொல்றோமே கதருடைய இரவையில் இறங்கிச்சு ரமலான்ல இறங்கிச்சுன்னு அர்த்தம் என்ன, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு நாங்க சொன்னமே குர்ஆனுக்கு குர்ஆனை பார்ப்போம் ஹதீஸ பார்ப்போம் இல்லட்டா யாராதான் பார்ப்போம், கதருடைய இரவையில் அல் குர்ஆன் இறங்கிச்சுன்னா என்ன அர்த்தம், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்ற நேரம் சொன்னாங்க அல்லாஹ் லவ்ஹுல் மஹ்ஃபூத் அதுலதானே குர்ஆன் எல்லாம் பாதுகாத்து வச்சிருக்கிறான், அதுல இருந்து பைத்துல் இஸ்ஸா அடிவானத்துல இருக்கக்கூடிய பைத்துல் இஸ்ஸான்ற இடத்துக்கு முழு குர்ஆனை அல்லாஹ் என்ன செஞ்சான் இறக்கினான். அதுதான் எதை கொண்டு நாடப்படுறது, கதருடைய இரவில் இறக்கப்பட்டது ரமலானில் இறக்கப்பட்டதுன்னா அதுதான் என்ன செய்யப்படுது நாடப்படுது. அங்கிருந்து அல்லாஹ் என்ன செஞ்சான், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மூலம் தேவைக்கு ஏற்ப கட்டம் கட்டமாக யாருக்கு இறக்கி வச்சான், இந்த உலகத்துக்கு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இறக்கி வச்சான். விளங்கிச்சா உங்களுக்கு, எனவே இதுதான் கதருடைய இரவையில் இறங்கினதுண்டா, இதுதான் எங்கே சொல்லிடப்படாது முழு குர்ஆனும் ரமலான்ல தான் இறங்கிச்சு, முழு குர்ஆனும் கதர்ல தான் இறங்கிச்சு என்ன செஞ்சிடப்படா. இப்ப என்ன சொல்லணும்,
குர்ஆன் இறங்கியது ரமலான் இறங்கியது கதருடைய இரவில் இறங்கியதுன்னா அர்த்தம் என்ன? இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு சொல்றாங்க, லவ்ஹுல் மஹ்ஃபூஸ் என்ற பாதுகாக்கப்பட்ட ஏட்டிலிருந்து முழு குர்ஆனையும் எல்லாம் எங்க இறக்கி வைக்கிறான்? அடிவானத்தில் இருக்கிற பைத்துல் இஸ்ஸா அந்த இடத்துக்கு இறக்கி வச்சு அங்கிருந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலம் அதான் என்ன செய்யறோம், கட்டம் கட்டமாக இந்த உலகத்துக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இறக்கி வச்சான். அது எவ்வளவு காலம் தொடர்ந்துச்சு? 23 வருட காலம். எத்தனை வருஷம்? 23 வருட காலம் இறங்கிச்சு. சரி, குர்ஆன் முதலாவது எதை இறங்கிச்சு இது எங்களுக்கு தெரியும் அப்படித்தானே? ஆனா நீங்க புகாரிய படிச்சா சில ஹதீஸுகளை படிச்சா முதலாவது இறங்கினது வேற மாதிரி வரும். நாங்க அன்றைக்கு சொன்னோம் கடைசியா இறங்கினதுல என்ன செய்யணும் சஹாபாக்களோட விளக்கங்கள் எடுத்து பார்க்கணும். அதை பார்த்தோட விளங்கும் கடைசியா இறங்கினத பல வகையா பிரிப்பாங்க. சூரா அடிப்படையில கடைசியா இறங்கினது, சட்டம் சம்பந்தமா பேசுற சூறாக்களை கடைசியா இறங்கினது, ஒரு சப்ஜெக்ட் வட்டி இதுல கடைசியா இறங்கினது, இப்படி பகுதி பகுதியா பிரிச்சு அந்த அளவுக்கு குர்ஆனை பத்தி பேசி வச்சிருக்கிறாங்க. அப்ப இறங்கினதுன்னு சொல்லும் பொழுதும் நாங்க புகாரிலேயே பார்க்கலாம், ஜாபிர் ரதியல்லாஹு அன்ஹு சொல்லிடுவாங்கன்னா ரசூலுல்லாஹுக்கு முதலாவது இறங்கினது யா யுஹல் முத்தஸ்ஸிர் தபாரக்கல்லதி சூர் ஜுஸூல வருமே யா யுஹல் முத்தஸ்ஸிர் கும் ஃபஅன்ஸிர். இது முதலாவது இறங்கினது என்ன செய்யும்? நாங்க ஹதீஸ் சமாசி போட வேலங்கிலம் பார்த்தா என்ன செஞ்சிரோம், இத விளங்கி வச்சுக்கலாம். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நபியாக தேர்வு செய்த அல்லாஹ் நபி என்பதற்கு ஆரம்பிச்சு வச்சது எதுதான்? இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக், சூரத்துல் அலக்குடைய ஆரம்ப 5 வசனம் நல்லா விளங்கிக்கலாம். சூரத்துல் அலக் அல்லாஹ் இறக்கினான், இக்ரா சூரா இறக்கினான், என்ன செய்யப்படா 19 சொல்லப்படா, என்ன சொல்லணும்? சூரத்துல் அலக்குடைய ஆரம்ப 5 வசனம் தான் ரசூலுல்லாஹ்வுக்கு முதலாவது இறக்கப்பட்டுச்சு. விளங்கிச்சா உங்களுக்கு? எது இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக் ஹலக்கல் இன்சான மின் அலக் இக்ரா வரப்புக்கல் அக்ரம் அல்லதி அல்லம பில் கலம் அல்லமல் இன்சான மாலம் யலம். இந்த 5 வசனமும் தான் என்ன செய்யப்பட்டுச்சு, ரசூலுல்லாஹ் நபியாக தேர்வு செய்யறதுக்காக ஹிரா குகையில வச்சு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை முதலாவது கண்ட நேரம் கட்டி பிடிச்சி விட்டு இறுக்கி பிடிச்சி விட்டு 3 தடவைக்கு போற சொல்லி கொடுத்தது எதுதான்? இந்த 5 வசனம். எனவே ரசூலுல்லாஹ் நபியாக தேர்வு செய்வதற்கு முதலாவது அல்லாஹ் கொடுத்தது எது எது எப்படி சொல்லணும்? சூரத்துல் அலக் சூரா இக்ராவுடைய ஆரம்ப 5 வசனங்கள், முழு இக்ராவும் அல்ல. விளங்கிச்சா உங்களுக்கு? இது முதல். சரி, இந்த யாயுவல் முத்தஸ்ஸிர் இது என்ன அப்படின்னு சொன்னா, இது எப்படி சொன்ன பாருங்க, உங்களுக்கு புகாரில சம்பந்தப்பட்ட முஸ்லிம்ல ஹதீஸ பார்க்கலாம். ஆயிஷா ரதியல்லாஹு சொல்லுவாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிரா குகையில இருக்கும் பொழுதும் அவங்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து முதலாவது என்ன பண்றாங்க, எத்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக் இது 5 வசனத்தை கொடுத்ததோட ரசூலுல்லாஹ் இது முதல் அனுபவம் தானே. இப்ப ரசூலுல்லாஹ் பயந்து நடுங்கி கொண்டுதான் யார்கிட்ட வந்தாங்க, ஹதீஜா நாயி கிட்ட வந்தாங்க. போத்துங்க போத்துங்கன்னு சொல்ல ஹதீஜா நாயி அமைதிப்படுத்தி என்ன செஞ்சாங்க, போத்தினாங்க. ரசூலுல்லாஹ் இப்படியே இருந்தாங்க. யார் வரக்கத்துக்கு முன் நோஃபல்ட்ட போனா அவங்க என்ன சொன்னாங்க, உங்ககிட்ட வந்திருக்கிறது யாரு, மூசா நபி கிட்ட வந்த நாமூஸ் ஜிப்ரீல். ஹிப்ரு மொழியில ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நாமூஸ் சொல்லுவாங்க. அவர் ஹிப்ரு மொழியெல்லாம் படிச்சறிஞ்சவர் யாரு, வரக்கத்துக்கு முன் நோஃபல். அவர் சொன்னாரு நாமூஸ் தான் உங்கள்கிட்ட வந்திருக்கிறாரு அப்படின்னு ஒரு செய்தியை சொன்னாங்களே, உங்களை தான் தேர்வு பண்ணியிருக்கிறான் அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க. ஆனால் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் யாரும் வரல, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வரல. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சிட்டாங்க, அடே அல்லாஹ் என்னை வெறுத்துட்டானோ கோவிச்சிட்டானோன்னு பயப்படுற அளவுக்கு என்ன ஒரு காலம் வரல, அதுக்கு ஃபத்ரத்துல் வஹின்னு சொல்லுவாங்க. அந்த நேரத்துல தான் ரசூலுல்லாஹ் இப்ப டென்ஷன்லயும் பயந்து தான் நிக்கிறாங்க. அந்த நேரத்துல தான் அல்லாஹ் என்ன பண்றான், யா அய்யுஹல் முத்தஸ்ஸிர் போர்வை போர்த்தி கொண்டிருப்பவரே அப்படின்னு ஏன்னா வந்து போர்த்து போனதுன்னு சொன்னாங்க.
போர்வை போர்த்தி கொண்டிருப்பவரே கும் ஃபஅன்திர் எழுந்து சென்று அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வீராக வரப்பக ஃபகபிர் உங்களோட ரப்பை நீங்க தக்பீர் செய்வீராக பெருசுபடுத்துவீராக வசியாமக ஃபதஹிர் உங்களோட ஆடையை சுத்தப்படுத்திக் கொள்வீராக வர்ருஜிஸ ஃபஹ்ஜுர் பாவங்களை வெறுத்து நடப்பீராக இந்த அஞ்சு வசனத்தையும் அல்லாஹ் என்ன செஞ்சான் இறக்கி வச்சான் இதுல முதல் கட்டளை என்ன வருது யா அய்யுஹல் முத்தஸ்ஸிர் போர்வை போர்த்தி கொண்டிருப்பவரே கும் எழுந்து சென்று ஃபஅன்ஸிர் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வீராக இப்ப உங்களுக்கு இதுல அர்த்தத்தை பார்த்தா விளங்கும் இதுல எல்லாம் என்னத்தை சொல்றான் இத்தரா பிஸ்மி ரப்பிக்கல் அலதி கலக் மொத்தமா ரசூலுல்லாஹ் அட்வைஸ் தான் என்ன இத்தரா நீங்க வாசிங்க உங்களோட ரப்ப உங்களுக்கு வாசிக்க வச்சிருக்கிறான் இதுதான் உள்ளது இதுல மக்களுக்கு குர்ஆன சொல்லுங்க அட்வைஸ் பண்ணுங்க எதுவும் வந்திருக்குதா எதுவும் வரல ஆனா இதுல ரெண்டாவது வசனம் என்ன சொல்லுது கும் எழுந்து சென்று ஃபஅன்தீர் அச்சமூட்டி எச்சரிக்கை செய் அங்க அல்லாஹ் நுபுவத்தை கொடுத்தான் தூதுத்துவத்தை கொடுத்தான் இந்த இரண்டாவது இறங்கின சூரத்துல் முத்தஸ்ஸிர் மூலம் அல்லாஹ் என்ன சொல்றான் இப்ப நீங்க என்ன செய்யணும் மக்களுக்கு போய் ரெண்டு இருக்கு ஒன்று தூதுத்துவம் கிடைக்கிறது இன்னொன்று தூதுத்துவத்தை மக்களுக்கு எத்தி வைக்கிறது அப்ப முதல் ஐந்து வசனங்கள் இக்ராவுடைய ஐந்து வசனங்கள் மூலம் அல்லாஹ் ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சான் நபியாக தேர்வு செஞ்சு எடுத்தான் யாயுவல் முத்தஸ்ஸிர் முதல் ஐந்து வசனத்தின் மூலம் இந்த தூதுத்துவம் என்ன செய்யப்பட வேண்டியது மக்களுக்கு இதுக்கு பிறகுதான் ரசூலை யார் அழைச்சாங்க மக்கா குறைசிகளை எல்லாம் சஃபா மலைக்கு கீழே அழைச்சி அச்சமூட்டி எச்சரிக்கை பண்ணினாங்கன்னு வருமே யார் அபூ ஜஹல் என்ன அபூ லஹப் என்ன பண்ணினான் தப்பன் லக்கையா முஹம்மது நேசினதெல்லாம் வருமே இந்த கட்டளைக்கு பொருள்தான் நபியே நீங்க எழுந்து போய் அச்சமூட்டி எச்சரிக்கை பண்ணுங்க விளங்கிச்சா உங்களுக்கு எனவே இந்த ஐந்து வசனம் ரசூலுல்லாஹ்வுக்கு முதலாவது இறங்கியதுன்னு நீங்க வாசிச்சா அது அர்த்தம் என்ன ஆரம்பம் இறங்கினதுக்கு கூட கொஞ்ச நாள் வரல அதுக்கு கூட அல்லாஹ் என்ன செய்யறான் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யுங்கள் நீங்க தஅவா பணியை செய்யுங்கன்றதுல முதல் கட்டளை இது சூரத்துல் முத்தஸ்ஸிர்ல முதலாவது வசனம் அப்ப இங்க இருந்து கட்டம் கட்டமாக சந்தர்ப்பத்துக்கு சந்தர்ப்பம் அல்லாஹ் என்ன பண்றான் 23 வருட காலம் குர்ஆன் அல்லாஹ் இறக்கி வச்சான் இப்ப ஆரம்பம் உங்களுக்கு விளங்கிட்டா குர்ஆன் இறங்கின ஆரம்பம் விளங்கிச்சா உங்களுக்கு சரி இந்த குர்ஆன் அல்லாஹ் இறக்குறதுல ரெண்டு முறையில் அல்லாஹ் இறக்கினான் எத்தனை முறையில் இறக்கினான் இரண்டு முறையில் அல்லாஹ் இறக்கினான் பொதுவாக பொது இது என்னன்னு சொன்னா காரண காரியங்கள் இல்லாம அல்லாஹ் அவனாக விரும்பி இறக்கின ஒரு பகுதி இதுதான் காரணம் இல்லை இந்த வசனம் ஏன் இறங்கிச்சு காரணம் இல்லை விளைச்சா உங்களுக்கு அதுதான் குர்ஆன்ல அதிகம் இன்னொரு வகை இருக்குது ஒரு காரணம் ஒரு நிகழ்வுக்கு பின்னால ஒரு காரணத்துக்கு பின்னால அல்லாஹ் இறக்கி வச்சது இதுக்கு நாங்க என்ன சொல்லுவோம் சபபும் நுசூல்னு சொல்லுவோம் குர்ஆன படிச்சிருந்தா இந்த வாசகம் கேட்டிருப்பீங்க என்ன சொல்லுவோம் சபபும் நுசூல் ஒரு வசனம் இறங்கியதற்கான காரண நிகழ்வு ஒரு வசனம் இறங்கினதுக்கான இது வந்து எங்களுக்கு குறிப்பிட்டு படிச்சிடலாம் நீங்க சபபும் நுசூல் சம்பந்தமா படிச்சீங்கன்னா அது ஒரு மாசம் கேட்டகரி வச்சு படிச்சு விட்டுறலாம் ஒரு வகுப்புல ஏன்னா அது குறிப்பிட்ட வசனங்கள் தான் இருக்குது இப்படி ஒரு நிகழ்வு நடந்துச்சு இதுக்கு தெளிவா அல்லாஹ் இந்த வசனத்தை இறக்கினான் இப்படி ஒரு கேள்வி கேட்டாங்க அதுக்கு தெளிவா அல்லாஹ் இப்படி இது வந்து என்ன குர்ஆன்ல கொஞ்சம் தான் காரணம் இல்லாம பொதுவா இறங்கினது தான் என்ன அதிகம் எனவே அல்லாஹ் எத்தனை விதத்துல குர்ஆன் இறக்கி வச்சான் ரெண்டு விதம் ஒரு விதம் என்ன காரணங்கள் இல்லாம அல்லாஹ் அவனாக முடிவெடுத்து பொதுவாக இறக்கினது இரண்டாவது ஒரு வகை என்ன ஒரு சஹாபாக்களுக்கு ஒரு பிரச்சனை ஒன்று வரும் அந்த பிரச்சனைக்கு தெளிவாக சஹாபாக்கள் ஒரு கேள்வியை கேட்பாங்க காஃபிர்கள் ஒரு கேள்வியை கேட்பாங்க யூதர்கள் வந்து ஒரு கேள்வியை கேட்பாங்க அதுக்கு விளக்கமாக அந்த நடந்த நிகழ்வை நாங்க என்னன்னு சொல்லுவோம் சபபும் நுசூல் அப்படின்னு நாங்க சொல்லுவோம் சரி இது நாங்க இது சம்பந்தமா பார்க்கறதுல ஒரு சில செய்திகளை பாருங்க ஒரு கேள்வி கேட்கப்படும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட அந்த கேள்விக்கு பதிலாக ஒரு வசனத்தெல்லாம் இறக்கி வைப்பேன் எப்படி எஸ்அலு உனக்கு அனில் அஹில்லா என்ன பண்றாங்க மக்கா முஷ்ரிக்குகள் ரசூலுல்லாஹ் கிட்ட வந்து பிறைகள் சம்பந்தமா கேட்கிறாங்க ஏன்னா அது ஒரு கட்டம் நூல் மாதிரி இருக்கும் அது அப்படியே வளர்ந்துக்கிட்டு போய் அப்படியே தேங்கிக்கிட்டு போய் முடியுது இது என்ன இது சம்பந்தப்பட்ட விளக்கம் என்ன கேள்வியா கேட்பாங்க அல்லாஹ் சொல்வான் குல்
நபி அவர்களுக்கு சொல்லி கொடுங்க ஹிய மமாதீது லின்நாஸி வல் ஹஜ் அது மக்களுக்கு காலங்களை குறிக்க கூடியதும் ஹஜ்ஜுக்கான காலத்தை குறிக்க கூடியதும் இதான் குறையுடைய அளவு அப்ப இத என்ன கேள்வியா கேட்டதுக்கு போறோம் அந்த வசனத்தறக்கி குறைய பத்தி உங்கள்ட்ட வந்து கேக்குறாங்களா நபியே நீங்க இப்படி சொல்லி கொடுங்க அப்ப அந்த குறைய பத்தி கேட்டாங்கன்ற ஒரு ஹதீஸ் வருமே அந்த ஹதீஸ நாங்க என்ன சொல்லுவோம் இந்த சூரத்துல் பக்கராவுடைய 189வது வசனம் இறங்கினதுக்கான காரணின்னு சொல்லுவோம் அது அரபுல எப்படி சொல்லுவாங்க சபபுல் நுசூல்னு நாங்க சொல்லுவோம் அதே போல பாருங்க இன்னொரு காரணம் ஒரு நிகழ்வு நடக்கும் அந்த நிகழ்வுக்கு பின்னால ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் ஒரு குர்ஆன் வசனத்தை இறக்கி என்ன செய்வார் தெளிவு கொடுப்பார் உதாரணத்துக்கு சொல்றேன்டா قد سمع الله قول التي تجادلك في زوجها وتشتكي الى الله قد سمع الله لك தெரியும்னா قد سمع الله اما جزو تبارك الله அதுக்கு முன்ன قد سمع الله قد سمع الله الله செவிமடுத்து விட்டான் قول التي تجادلك في زوجها தன் கணவன் விடயத்தில் ஒரு பெண்மணி வந்து தரிக்கிட்டதை அல்லாஹ் செவிமடுத்து விட்டான் இப்படி ஒன்று வந்தா அந்த நிகழ்வு என்னோட கட்டாயம் தெரிஞ்சுக்கணும் இதுல அர்த்தம் எப்படி கது சமி அல்லாஹு கௌலல்லதி துஜாதிலுக ஃபீ ஸௌஜிஹா தன் கணவன் விடயத்தில் நபிகளானோடு வந்து தர்க்கித்த பெண்ணுடைய தர்க்கத்தை அல்லாஹ் என்ன செய்து விட்டான் செவிமடுத்துட்டான் அப்ப இந்த வசனத்தை படிக்கும் பொழுது விளங்குது முன்னுக்கு ஏதோ ஒரு நிகழ்வு உண்டு நடந்திருக்குதுன்னு சொல்லி அப்படித்தானே அப்ப இது என்ன அப்படின்னு நாங்க தேடி பார்ப்போம்னு சொன்னா ஆயிஷா நாயி சொல்லுவாங்க நான் வீட்டில் இருக்கும் பொழுது சஹலபா என்ற சஹாபியோட மனைவி வந்தாங்க வந்து ரசூலுல்லாஹ் கிட்ட ரகசியமா தான் பேசினாங்க ஆயிஷா நாயி சொல்றாங்க அவங்க என்ன கேட்டாங்கன்றது எனக்கே விளங்கல ஏழு வானங்களுக்கு மேல உள்ள அல்லாஹ் அதை செவிமடுத்து என்ன செய்து விட்டான் பதிவு சொல்லி விட்டான் ஆயிஷா நாயி அல்லாஹ் அந்த குதிரத்தை புகழ்ந்து பேசுவாங்க அப்ப என்ன வந்து கேட்டாங்க அவர் கணவர் என்ன பண்ணிடுறாரு மனைவியை பார்த்து அது அன்றைக்கு சமூகத்துல இருந்த ஒரு கலாச்சாரம் ஒரு கோபம் வந்துட்டா ஒரு வெறுப்பு வந்துட்டா மனைவியை பார்த்து நீ என்ன உமாவுக்கு சமன் நீ என்ன உமாவை போல இதுக்கு திஹார்னு சொல்லுவோம் நாங்க என்ன சொல்லுவோம் அரபுல திஹார் இப்ப தலாக் எங்களுக்கு தெரியுமே தலாக்குண்டா என்ன கணவன் மனைவியை பார்த்து உன்னை விட்டுட்டேன் அப்படின்னு சொன்னா அது தலாக்குண்டு ஹுல் எங்களுக்கு தெரியும் மனைவி காதியார் கிட்ட போய் தலாக்கு கேட்டெடுத்த அதுக்கு என்ன பேரு ஹுல் ஃபஸ்ஹும் கேள்விப்பட்டிருக்கிறோம் ஃபஸ்ஹு திருமணம் செல்லுபடியற்றதாகிறது இது மாதிரி ஒன்றுதான் திஹார்ன்றது தலாக்குல ஒரு வகையில வரும் அது மனைவியை பார்த்து நீ என்ன உம்மாவை போல அப்படின்னு சொன்னா அதுக்கு பிறகு ரெண்டு பேருக்கும் என்ன செய்யலாம் சேர்ந்து வாழலாம் சேர்ந்து வாழ்றேன்னு சொன்னா ஒன்றோ ஒரு அடிமைய உரிமையிடணும் அல்லது 60 நாள் 2 மாசம் தொடர் நோம்பு குடிக்கணும் அதுவும் மேலாண்டா 60 இலையருக்கு சாப்பாடு கொடுத்துட்டு தான் மனைவி கிட்ட போகணும் இல்லைன்னா வாழையில இப்படி ஒரு சட்டம் அன்றைக்கு சமூகத்தில் இருந்துச்சு ஆனா முஸ்லீம்களுக்கு அப்படி ஒரு சட்டம் இறங்கிக்கல இந்த பெண்மணி வந்த அம்மாவின் தூதரே ஏண்ட கணவர் என்னைய பார்த்து தாய் கொப்பாக்கிட்டாரு இவரோட நான் வாழையிலுமா அப்படின்னு பேசிக்கொண்டிருக்கிற நேரம் தான் ஆயிஷா நாயி சொல்லுவாங்க இவங்க பேசிக்கொண்டிருக்கிறது எனக்கே தெரியா அல்லாஹ் என்ன செஞ்சா உடனே அப்ப இந்த இந்த கேள்வி கேட்ட இந்த நிகழ்வு நாங்க என்னன்னு சொல்லுவோம் சபபுல் நுசூல் அப்ப சும்மா உங்கள்ட்ட ஒரு கேள்வி லிஹார் என்ற ஒரு கணவன் மனைவியை தாய்க்கு ஒப்பாக்கி விட்டால் இருக்கிற சம்பந்தம் சம்பந்தப்பட்ட குர்ஆன் வசனங்கள் எதன் காரணமாக இறங்கிச்சு அப்படின்னு கேட்டா நாங்க சைலபாவோட மனைவிட வரலாற சொல்லுவோமே அதுதான் என்ன சபபுல் உண்மையிலே சொல்ல போனா கட்டம் கட்டமா அல்லாஹ் ஏன் இறக்கி வச்சான் அப்படின்னு சொன்னா மக்கா முஷ்ரிக்குகள் வந்து சொன்னாங்க இது என்ன இது குர்ஆன் அல்லாஹ் உங்களுக்கு ஜும்லா வாஹிதா ஒரே அடியா அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கலாம் இறக்கி வச்சிக்கலாம் நானே ஒரே அடியா இறக்கி கேளுமே குர்ஆன மூசா நபிக்கு கொடுத்த மாதிரி ஈசா நபிக்கு தாவூத் நபிக்கு கொடுத்த மாதிரி ஒரே அடியா புக்கா கொடுத்து கேளுமே அல்லாஹ்க்கு ஏன் அல்லாஹ் இப்படி கொஞ்சம் கொஞ்சமா இறக்கணும் அப்படின்னு கேட்ட நேரம் அல்லாஹ் குர்ஆன் வசனத்தை இறக்கி சொன்னான் லினுஸப்பித பிஹி ஃபுஆதக் உங்களோட உள்ளத்தை என்ன செய்யறதுக்காக பலப்படுத்துறதுக்காகத்தான் நாங்க கட்டம் கட்டமா இறக்கி வச்சிருக்கிறோம் உண்மையிலே சொல்ல போனா
இந்த குர்ஆன் வந்து கியாமத் நாள் வரைக்கும் தாக்கு பிடிக்கணுமா இல்லையா? தௌராத் இன்ஜீல் எல்லாம் அந்த காலம் முடிஞ்சி குர்ஆன்ன்றது ரசூலுல்லாஹி 23 வருட காலம் இறங்கினதுதான். ஆனா இன்னைக்கு 1445வது ஆண்டு போகுது. 23 வருஷத்தை கழிங்களே கழிச்சா அதுக்கு பிறகு உள்ள இவ்வளவு காலமும் குர்ஆன் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கு. ஒவ்வொரு புதிய புதிய பிரச்சனை வரும்பொழுதும் அதுக்கேத்த மாதிரி குர்ஆன் பேசிக்கொண்டுதான் இருக்கு. விளைச்சா உங்களுக்கு குர்ஆனுக்கு எதிராக உலகத்துக்கு போராட முடியல. அந்த அளவுக்கு குர்ஆன் எல்லாம் வச்சிருக்கிறான்டா. 23 வருட காலத்துக்கு கியாமத்து நாள் வரைக்கும் மனிதண்ட மனநிலை எப்படி இருக்கும்ன்றதெல்லாம் வச்சு சட்டம் என்ன செஞ்சாச்சு? போட்டாச்சு. எனவே அந்த 23 வருட காலத்துல ரசூலுல்லாஹ் உள்ளத்தை தரிப்படுத்துறா அல்லாஹ் சக்தியை கொடுத்தா ஒரு நிமிஷத்துல பாடமாக்கி கேள்வாங்க. இந்த சமூகம் சுமக்கணுமே, சஹாபாக்கள் சுமந்து அதை கொண்டு போகணுமே பின்னுக்கு விளைவிச்சாங்களுக்கு. எனவே அதுக்கேத்த மாதிரி குர்ஆன கட்டம் கட்டம் கட்டமா அல்லாஹ் இறக்கி இந்த குர்ஆன பவர்ஃபுல் குர்ஆனத்தை அல்லாஹ் என்ன செஞ்சு வச்சிருக்கிறான், இறக்கி வச்சிருக்கிறான் விளைவிச்சாங்களுக்கு. எனவே அந்த அடிப்படையில நாங்க இறங்கின குர்ஆன் வசனத்தை பார்த்தா முழு குர்ஆன இறக்கின ஒரு சும்மா உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள், முழு குர்ஆனம் இறங்கின பிறவும் யூதர்கள் இருந்தாங்க. ரசூலுல்லாஹையும் இஸ்லாத்தையும் அழிக்கிறதுக்கு கடுமையா பாடுபட்டவங்க யூதர்கள். இவங்க திடீர்னு வந்த ஒரு கேள்வியை கேட்டா குர்ஆன் அது இல்லாட்டி கியாமத்து நாள் வரைக்கும் யூதர்கள் என்னென்ன கேள்வி கேட்பாங்களோ அதெல்லாம் அன்றைக்கு இருந்தார்கள். ஏன்னா வேதத்தோட தொடர்பா இருந்தார்கள். அவங்க கேட்க வேண்டியதெல்லாம் கேட்டு பதில் எல்லாம் கொடுத்து புதுசா வந்து கேட்கிற அளவுக்கு ஒன்று இல்லை. புதுசா கேட்டா அதுக்கு குர்ஆனுக்கு பதில். ஏன்னா இன்றைய விட தௌராத்தை அறிஞ்ச யூதர்கள் என்னைக்கு இருந்தாங்க? ரசூலுல்லாஹ் காலத்துல இருந்தாங்க. அவங்க கேட்க வேண்டியது குழப்ப வேண்டியதெல்லாம் குழப்பி முடிஞ்சு. எனவே அவங்கள கிளைமேட் எல்லாம் பார்த்து அவங்களோட மனநிலையெல்லாம் பார்த்து அதான் என்ன செஞ்சிட்டாங்க. கிறிஸ்தவர்கள் இருந்தாங்க. அவங்க வந்து கேட்டா கேள்வி குர்ஆன் வசனம் உடனே இருக்கும், ரசூலா பதில சொல்லி கொடுப்பாங்க. கியாமத்து வரைக்கும் எந்த கிறிஸ்டியம் வந்தாலும் அவங்கள மிஞ்சலாம். யார ரசூலுல்லாஹ் காலத்துல இருந்த கிறிஸ்தவர்கள் தௌராத்தோட தொடர்பு இஞ்சிலோட தொடர்பா இருந்தவங்க. அப்ப அதை என்ன செய்யலாது முட்டேதாது. எனவே அதுக்கேத்த மாதிரி எல்லாம் கட்டம் கட்டமா என்ன செஞ்சாங்க வருவாங்க. எஸ் அலூனகாலி ரூஹ், நபியே உங்கள்கிட்ட ரூஹ பத்தி கேட்கிறாங்க. நாங்க வாழ்றது ரூஹுல தானே, உயிர்ன்றோம். ரூஹுண்டா என்ன? இன்றைக்கு உலகத்துல ரூஹுண்டா என்னன்னு ஒரு கூட்டம் ஆய்வு செஞ்சு கொண்டீங்க தெரியுமா உங்களுக்கு? விஞ்ஞானிகள் ஒரு கூட்டம் உட்கார்ந்து ரூஹுண்டா என்னன்னு ஆய்வு பண்றாங்க. 1000 கருத்து. 1000 ஏ கருத்துன்னு சொல்லுங்க பாக்க. ரூஹுக்கு வரைவிலக்கணம் சொல்லலாம், ரூஹுக்கு வரைவிலக்கணம் சொல்லலாம். சுருக்கம் என்ன தெரியுமா? அல்லாஹ் சொன்னான் குல், நபியே நீங்கள் சொல்லுங்கள், குலி ரூஹு மின் அம்ரி ரப்பி. ரூஹுன்றது என் ரப்புடைய ஆர்டர். என் ரப்புடைய அல்லாஹ் ஆர்டர் பண்ணிருக்கும் வரையில ஓடும், நிப்பாட்டினா நிக்கும். இதுக்கு மேல விளக்கம் சொல்லலாம். ஒரு கூட்டம் இத படிச்ச யூதர்கள் இருக்கிறாங்க இல்லாமல் இல்ல. ஆனாலும் என்னமாலும் குர்ஆனுக்கு எதிராக அவங்க கண்டுபிடிக்கணுமே, அதுக்கு தேடுறாங்க. முட்டல் இல்ல, இதுவரைக்கும் படுதில்ல. சுருக்கம் என ஒரு முக்மினுக்கு தெளிவா பதில் சொல்லலாம். யூதர்களும் அல்லாஹ் வச்சு கண்டவங்க, கிறிஸ்தவர்களும் அல்லாஹ் வச்சு கண்டவங்க. சிறுக்கு வச்சாங்க அது வேற, அல்லாஹ் ரப்ப ஏற்றுக்கண்டவங்க ஒரே பதவி. என் ரப்புடைய கட்டளை தான் என்ன? யூதர்கள் அண்டைக்கு இருந்த யூதர்கள் இதுக்கு எதிராக ஆய்வு பண்ணல, இதுக்கு எதிராக குதர்க்கம் பண்ணல. ஏன்னு சொல்லுங்க பாப்ப. அவங்களோட வேதத்துல வந்தது என்ன? அவங்களுக்கு தௌராத் வேதம் அல்லாஹ்ன்றது தெரியும் தானே. அல்லாஹ் அவங்களுக்கு சொல்லி கொடுத்த அதே பதில முகமது சொல்றாரா இதை டெஸ்ட் பண்ணதான் வந்தாங்க. சரியா பதில சொன்னாங்க, அவங்க எஸ்கேப் ஆகி போயிட்டாங்க. யாருக்கு மேல வாதம் பண்ணலையே, அல்லாஹ் அவங்களுக்கு சொல்லி கொடுத்துறானு விளைச்சு. அவங்களுக்கு ஈசா அலை இஸ்லாத்திர சமூகத்துக்கு அதை விட லேசு. ஏன் ஈசா நபி வாப்பாயிலேயே கலிமத்துல்லா, ஈசா நபின்றது யாரு? கலிமத்துல்லா. அல்லாஹ் குன்னுண்டா நாகினார், அல்லாஹ் ரூவா கொடுத்தா வந்துச்சு, இவ்வளவுதான் வேலைச்சு. எனவே அல்லாட ஓடர், அல்லாக்கு ஓடர் போடலாம். ஒரு நாங்க நினைக்காத ஒன்றையும் அல்லாக்கு என்ன செய்யலாம்? ஒரு கட்டளை உயிர்ப்பிக்கலாம். எனவே ரூஹுன்றது யாரு ஓடர் தான், அல்லாட ஓடர். இது யூதர்கள் வந்து கேட்டாங்க. இப்படி சந்தர்ப்பத்துக்கு அல்லாஹ் குர்ஆனை இறக்கி வச்சான். சில மனிதர்கள்ட கேள்வி. அதே போல பாருங்க, ரசூலுல்லாஹ் காலத்துல முனாஃபிக்குகள் இருந்தாங்களே, முனாஃபிக்குகள் எப்பயுமே ரசூலுல்லாஹ் முன்னுக்கு வந்து நல்ல பிள்ளையாகிடுவாங்க, நல்ல பிள்ளையாகி சஹாபாக்களை போட்டு கொடுத்துருவாங்க. ரசூலுல்லாஹ் மனிதர் தானே, அவங்க பாப்பாங்களே முனாஃபிக்
அப்படின்ற பேச்சை கேட்டு சஹாபாக்களுக்கு எதிராக என்ன செஞ்சிருவாங்க? இப்ப இங்க யார் உண்மையாளர் யார் பொய்ன்றது யாருக்கு மட்டும்தான் தெரியும். குர்ஆன் ஒரே அடிக்கு இறங்கியிருந்தா ரசூலுல்லாஹ் ஒரு சில பிரச்சனைகளுக்கு எங்களை முடிவு தெரிண்டா வைக்கும். வெளிச்சா உங்களுக்கு முனாஃபிக்குகள் தந்திரம் பண்ணி போடுற பிரச்சனைகள் அல்லாஹ் உடனே குர்ஆன் வசனத்தை திறக்கும். குர்ஆன் முனாஃபிக்குகளுக்கு அதிகம் பயம் என்ன தெரியுமா? முனாஃபிக்குகள் ரசூலுல்லாஹ் மஜ்லிஸ்ல அதிகம் பயந்தது குர்ஆன் வசனம் இறங்குறதுதான். ஏ அவன் காட்டுற டபுள் கேம் எல்லாம் குர்ஆன் அப்படியே பேசி விட்டுரும். அப்ப அவனும் குர்ஆனுக்கு முழுக்க தாக்கு பிடிக்கல. எனவே குர்ஆன் கட்டம் கட்டமா இறங்கினதுல ரசூலுல்லாஹ் பலம் இருந்துச்சா இல்லையா? இஸ்லாத்துல விரோதிகளுக்கு தோல்வி கிடைச்சா இல்லையா? பாருங்க தபூக்கு யுத்தம், யுத்தம் நடந்து கொண்டு போற நேரம் முனாஃபிக்குகளோட தலைவன் அப்துல்லாஹ் இப்னு உபை என்ன பண்றான்? ஒரு கட்டத்துல சொல்றான், இந்த முஹம்மது ஈக்காரே கேவலமானவர், ஏன்னா அவர் மக்களுக்கு வந்தவர் தானே, ஒரு பொய்யன். நான் மதீனாக்கு போனா இவங்களெல்லாம் அடிச்சு விரட்டுவேன். இது யார காதல விழுந்துட்டு? ஜெயித் ரதியனுடைய காதல விழுந்துட்டு. அவங்களுக்கு சரி கவலை, ரசூல்லாவை பொய்யன் என்றானே, ரசூல்லாவை ஏமாத்துக்காரன் கதைச்சுக்கலானே. ஆனா ரசூல்லா முன்னுக்கு போனா நஷ்ஹது இன்னக்கல ரசூலுல்லாஹ், நபியே நீங்க தான் அல்லாஹ் தூதர், நாங்க சாட்சி சொல்றோம். இப்படிதான் பேசுறது. ஜெயித் ரதியன் வந்து சொன்னா, அல்லாஹ்வின் தூதரே, இந்த முனாஃபிக்குகள் இப்படி கதைச்சு கொண்டதை நான் காதல கேட்டேன். ரசூலுல்லாஹ் முனாஃபிக்கிட்ட போய் உடனே சத்தியம் அடி, அல்லாஹ்வுக்கு இது சத்தியமா, நாங்க அப்படி சொல்லல, அப்படி சொல்லுவோமா நபியே? நாங்க இப்ப ரசூலுல்லாஹ் யார நம்புவாங்க? சத்தியம் பண்ணினா நம்பணுமே. அல்லாஹ் உடனே குர்ஆன் வசனம் திறக்கினான். எப்படி குர்ஆன் வசனம் திறக்கிறான்? லயுஹ்ரிஜன்னல் அஅஸ்ஸு மின்ஹல் அதல் வலில்லாஹி இஸ்ஸது வலிரசூலி வலிமுமின். சூரத்துல் முனாஃபிக்குனே அல்லாஹ் இறக்கிட்டான். நயவஞ்சகர்கள்ன்ற பேர்ல ஒரு சூரா இறக்கிட்டான். அவன் என்ன சொன்னா, நாங்க போனா கேவலப்பட்ட முகம்மதை அவங்க ஆந்திரம் விரட்டுவோம். அல்லாஹ் குர்ஆன் அதல் கண்ணியம் மிக்கவர் கேவலமானவரை இறக்குவார். அவங்க சொல்றாங்க, அல்லாஹ் சொல்றான், வலில்லாஹின் இஸ்ஸத்து வலி ரசூலி வலி முக்மினி. யூதர்கள் இந்த முனாஃபிக்குகள் சொன்னது பொய், அவங்க இப்படி ஒன்று சொன்னாங்கன்ற குர்ஆன் வசனம் திறக்கின உடனே ரசூலுல்லாஹ் ஜைத் ரதியல்லாஹு சொன்னதை நம்பி என்ன செஞ்சாங்க? முடிவெடுத்தாங்க. ரசூலுல்லாஹ்வை கட்டத்துக்கு கட்டம் நெறிப்படுத்தினது எதுதான்? அல்லாஹ்வுடைய அந்த வஹீன்றதை நாங்கள் பார்க்குறோம். அதே போல இப்படி கட்டம் கட்டமாக இறங்கினதுல முஸ்லிம் சமூகத்துக்கு இருக்கக்கூடிய சில கஷ்டங்கள் எல்லாம் நீக்கி வச்சா, ஒரே அடியா இறக்கி இருந்தா இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு தேட கஷ்டப்பட்டு இருக்கணும். உதாரணமா பாருங்க, ஒரு யுத்தத்துக்கு போறாங்க, இது புகாரில் வர செய்தி தான். ஒரு யுத்தத்துக்கு போனா ஆயிஷா நாயகி ஒரு மாலையை கட்டிக்கிட்டு போயிருந்தாங்க. யாருன்னா அவங்க அஸ்மானாயி சகோதரிட்ட மாலையை வாங்கி கட்டிட்டு போயிருந்தாங்க. மாலைய யுத்த கலை முடிஞ்சு மாலையை தேடி பார்த்தா கழுத்தில் உள்ள மாலை இல்லை. இரவல் வாங்கினதே ரசூலுல்லாஹ் கெடுத்து கொடுக்கலுமா? மனைவி தொலைச்சதை ரசூலா வாங்கி கொடுக்கணுன்ற கடமை இல்லை. மனைவி தொலைச்சதை கணவன் வாங்கி ரசூலுக்கு மட்டுமே எங்களுக்கும் அதுதான். மனைவி எடுத்து நாசமாக்கணும்னா கணவன் கஷ்டப்பட்டு வாங்கி கொடுக்கணும். நீ தான் கடன், மனைவி தான் கடன். இந்த எங்கட சமூகத்தில் நாங்களே தானே கடனாளி, ஆம்பளை தான் கடனாளி. இல்ல, மனைவி அழிச்சு நாசமாகிறது மனைவி தான். உங்களுக்கு பார்க்கலாம், ரசூலுல்லாஹ் சமூகத்துக்கு ஆயிஷா நாயோட இருக்கக்கூட இன்னொரு மனைவி என்ன செய்வா? உணவு தட்டொண்டு அனுப்பி வைப்பான். ஆயிஷா நாய் கோவப்பட்ட என்ன செய்வாங்க? ஓங்கி உணவு தட்டு காட்டிச்சா உடஞ்சிடும். ரசூல என்ன சொல்லுவோம் ஆயிஷா நாயை பார்த்து? உணவு எல்லாம் சேமிச்செடுப்போம், தட்டு எங்கட இல்லை உங்களோட தட்டோட கொடுத்துருவோம். அவங்கட நஷ்டத்துக்கு அவங்க தான் பொறுப்பெடுக்கணும். இப்ப இவங்க வாங்கி கொடுக்க அந்த மாலை தானே. இப்ப ரசூலுக்கு சொல்லியிருக்கேன், சரி முட்டு நான் வாங்கி கொடுக்குறேன் அப்படி கூட்டிக்க வரல, மாலையை தேடு. தேடினாங்க, தேடி தேடி போனா தொழுகையிட நேரம் வந்துச்சு. இப்ப யுத்த காலத்துக்கு போக போல தண்ணி பௌசர் கணக்கு எடுத்துக்கும் போறல. இன்றைக்கு மாறி அன்றைக்கு ஏற்கனவே அரபு நாட்டுல தண்ணி இல்லை, கொஞ்சம் குடிக்கிறதுக்கும் அதுக்கும் இதுதான் எடுத்துருப்போம். போனா தண்ணி முடிஞ்சு, உது எடுக்கிறதுக்கு என்ன இல்லை, தண்ணி இல்லை. இப்ப என்ன பண்றது? தயமுண்ட சட்டமும் இறங்கி இல்லை. இப்ப என்ன பண்றது? இந்த தேடினா தேடினா மாலை இல்லை. ஆயிஷா நாயிட்ட போய் அபுபக்கரும் உன்னாலதான் இந்த நிலவே வந்துச்சுட்டாங்க. அல்லா இறக்கினான், உங்களுக்கு தண்ணி இல்லையா, தயமும் செய்வோம். அதனால சஹாபாக்கள் சொல்லுவாங்க, அபுபக்கரோட குடும்பத்தை பார்த்து அல்லா உங்களோட குடும்பத்து நிகழ்வுகளாலதான் எங்களுக்கு பல நலவுகள் என்ன செஞ்சாங்க வச்சான். தயமுன்றது எங்களுக்கு அசுத்தமா இருக்கும், ஆனா மார்க்கத்தை சரியா படிச்சவனுக்கு அது லேசி, தொழுக கஷ்டம் இல்லை. உது எடுக்கலாதான் தயமும், தண்ணி இல்லையா தயமும், கடுமையான நோய்,
சளி காய்ச்சல் டாக்டர் சொல்றாரு தண்ணிய கொஞ்ச நாளைக்கு என்ன பாவிக்காதீங்கன்றாரு டென்ஷன் ஆக தேவையில்லை டைம் பண்ணிட்டு தொழுதுதான் இந்த லேசி யாரால கிடைச்சிச்சு ஒன்று அல்லாஹ் கட்டம் கட்டமா குர்ஆனை இறக்கினதுனால கிடைச்சிச்சு சமூகத்துக்கு ஒரு புதிய பிரச்சனை வரும் பொழுது அல்லாஹ் என்ன செஞ்சான் அது வெளியே போறதுக்கான வழி அல்லாஹ் என்ன செஞ்சான் காட்டி கொடுத்தான் விளைச்சா உங்களுக்கு அதே போல உங்களுக்கு பார்க்கலாம் உமர் ரதியல்லாஹுவங்களும் அம்மார் ரதியல்லாஹுவங்களும் ஒரு பயணம் போறாங்க போன இடத்துல ரெண்டு பேருக்கும் என்ன செஞ்சிட்டது குளிப்பு கடமையாவிட்டது இப்ப குளிப்பு கடமையாவினா இவங்களுக்கு தண்ணி இல்லை குளிக்கிறதுக்கு தண்ணி இல்லை என்ன பண்றது உமர் ரதியல்லாஹுவங்க சொன்னாங்க தயமும் ஏற்கனவே வுதுவுக்கு தானே வந்துச்சு வுதுவுக்குள்ளது நான் சும்மா தொழுவேண்டு தொழுதாங்க அம்மார் ரதியல்லாஹு பார்த்தாங்களே வுதுவுக்கு தயமும்னா அதை விட பெருசு தான் குளிப்பு குளிப்புக்கும் தயமும் மேலும் மண்ணில் என்ன செஞ்சாங்க உருண்டு விரண்டு கொண்டு தொழுதாங்க உமர் ரதியல்லாஹு வந்த உடனே ரசூலுல்லாஹி கிட்ட கேட்டாங்க அல்லாஹ்வின் தூதரே இப்படித்தான் நடந்துச்சு அல்லாஹ் என்ன பண்ணினான் சூரா மாணிதான வசனத்தை இறக்கி வச்சான் குளிப்பு கடமையான நிலையில உங்களுக்கு தண்ணி கிடைக்காட்டி நீங்க என்ன செய்வோம் தயமும் செய்வோம் எனவே குளிப்புக்கும் என்ன இருக்குது இது மாதிரி முஸ்லிம்களுக்கு ஒரு 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 மார்க்க ரீதியான ஒரு சிக்கல் அதிகம் வரும் பொழுதும் இந்த கட்டம் கட்டமாக இறங்கினதுல அல்லாஹ் என்ன செஞ்சுட்டுருவான் ஒரு குர்ஆன் வசனத்தை இறக்கி லேசிப்படுத்தி கொடுத்துருவான் இது ஒரு நல்லவு அதே போல இன்னொன்று இருக்குது சில நேரங்கள்ல சஹாபாக்களுக்கு சில தெளிவுகள் இல்லாம போயிடும் அவங்க உண்ட பாவமா உண்ட குற்றமா நினைப்பாங்க அல்லாஹ் என்ன செய்வான் அந்த நேரத்துல குர்ஆன் வசனத்தை இறக்கி இது குற்றம் இல்லைன்னு என்ன செஞ்சிருவான் காட்டி கொடுத்துருவான் உதாரணத்துக்கு சொல்றதாக இருந்தா சூரத்துல் பக்கரான 158வது வசனம் என்ன செய்வாங்கன்றா இந்த அன்சாரிகள் ஹஜ்ஜிக்கு போவாங்க போனா இந்த சஃபா மலை இருக்கே சஃபா மர்வா ஜாஹிலிய காலத்துல ரெண்டுலமே என்ன இருந்துச்சு ரெண்டு சிலைகள் இருந்துச்சு அதுக்காகத்தான் அவங்க நினைச்சு கொண்டாங்க அந்த ரெண்டையும் கண்ணியப்படுத்துறதுக்கு தான் ஓடுறவங்க உண்டு இஸ்லாம் வந்ததுக்கு பிறகு ரசூலுல்லாஹ் எதை காட்டி கொடுத்துட்டாங்க சஃபா மர்வா கடையில் ஓடுங்க இவங்க சொல்லி கூட எங்களுக்கு ஓட பயமாயிக்குது ஏன்னா நாங்கள் எதுக்காகத்தான் ஓடினோம் சிலைகளுக்காகத்தான் ஓடினோம் அப்படின்ட்டு அந்த உடனே குர்ஆன் வசனத்தை இறக்கி வச்சான் இன்ன சஃபா வல் மர்வத்தை மின் ஷஆஇரில்லாஹ் சஃபா மர்வா என்பது அல்லாஹ்வுடைய அடையாள சின்னங்களில் ஒன்று ஃபலா ஜுனாஹ அலை அன் யத்தவஃப பிஹிமா அந்த ரெண்டுக்கும் இடையில் ஓடுறதுல அல்லாஹ் என்ன செய்ய மாட்டாங்க குற்றம் பிடிக்க மாட்டாங்க அப்ப அந்த அந்த சந்தேகப்பட்ட நிகழ்வு இந்த வசனம் இறங்குறதுக்கு காரணமா இருந்துச்சு அப்ப மனுஷனுக்கு ஒரு சந்தேகம் வரும் பொழுது குர்ஆன் கட்டம் கட்டமா இறங்கினதுனால என்ன செஞ்சிச்சு ஒரு தெளிவு ஒரே அடியா இறங்கியிருந்தா அந்த நேரத்தில் என்ன செய்யணும் என்ன செஞ்சிருக்கணும் எனவே குர்ஆன் கட்டம் கட்டமாக இறங்கினதுல நலவு இருக்குதா இல்லையா எங்களுக்கு எங்களுக்கு நிறைய நலவு இருக்குது எனவே இப்படி குர்ஆன் கட்டம் கட்டமாக இறங்கினதுல அல்லாஹ் எங்களுக்கு பல நலவுகளை வச்சிருக்கிறான் ஒன்று ரசூலுல்லாஹ்வுடைய உள்ளத்தை என்ன செய்யறது பலப்படுத்துறது விரோதிகளுக்கு எதிராக ரசூலுல்லாஹ் என்ன செய்யறது விளக்கம் கொடுத்து பலப்படுத்துறது முஸ்லீம்களுக்கு ஒரு பிரச்சனை மார்க்க ரீதியான சிக்கல் வரும் பொழுது தெளிவு கிடைக்கிறது விளங்கிச்சா உங்களுக்கு இப்படி பல இலகு ஒரு ஒரு பல பயன்பாடு உள்ளதுதான் என்ன குர்ஆன் கட்டம் கட்டமாக இறங்கினது என்ற இந்த பகுதியை நாங்கள் விளங்கி கல்வோம் விளங்கிட்டா உங்களுக்கு எனவே குர்ஆன அல்லாஹ் எத்தனை விதத்தில் இறக்கினான் ரெண்டு விதம் ஒன்றென்ன காரண காரியங்கள் இல்லாம பொதுப்படைய அதுதான் குர்ஆன்ல அதிகம் இன்னொரு வகை என்ன காரண காரியங்களுக்கு பின்னால் இறங்குவது ஒரு வசனம் இறங்குறதுக்கு எது காரணமான நிகழ்வா இருந்துச்சோ அதுக்கு நாங்க என்னன்னு சொல்லுவோம் சபபுன் நுசூல்னு சொல்லுவோம் என்ன சொல்லுவோம் சபபுன் நுசூல்னு சொல்லுவோம் அந்த அந்த சபபுகள் அதை வச்சு அல்லாஹ் குர்ஆன கட்டம் கட்டமாக இறக்கினதுல இஸ்லாமிய உம்மத்துக்கு என்ன பல நனவுகள் இருக்குது ஒன்று அல்லாஹ் உள்ளத்தை பலப்படுத்துறது இரண்டாவது இஸ்லாத்துடைய விரோதிகள் திடீர்னு வந்து ஒரு கேள்வியை கேட்கிற நேரம் அல்லாஹ் உடனே என்ன செய்வான் குர்ஆன் வசனத்தை இறக்கி அவங்களுக்கு பதில் கொடுப்பான் வாயடைச்சு போயிடுவாங்க அதே போல முஸ்லீம்களுக்கு சில பிரச்சனைகள் மார்க்க விவகாரங்கள் வரும் பொழுதும் அல்லாஹ் தெளிவை கொடுக்கிறது அதே போல் லேசிப்படுத்தி கொடுக்கிறது சட்டங்களை லேசிப்படுத்தி கொடுக்குறது புதுண்டு இருந்தது எது மாதிரி தயமுண்டு வார மாதிரி விளங்கிச்சா இன்னொன்று சந்தேகங்கள் வரும் பொழுதும் அந்த சந்தேகங்களுக்கு என்ன செய்யறது இது குர்ஆன் கட்டம் கட்டமாக இறங்கினதுனால இஸ்லாமிய உம்மத்துக்கு கிடைச்ச நலமுன்ற அந்த பகுதியை நாங்கள் பார்க்குறோம்